அதிமுக ஆலோசனைக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமியை வரவேற்கும் விதமாக தொண்டர் ஒருவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்க இருக்கும் பழனிசாமியை வருக என போஸ்டர் அடித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்டு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று தொண்டர் அடித்த போஸ்டர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் சிவகங்கையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என அம்மாவட்ட தொண்டர்கள் போஸ்டர் அடித்துள்ளனர். ஒற்றை தலைமை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வரும் நேரத்தில் அதிமுகவின் ஒவ்வொரு தரப்பு தொண்டர்களும் பொதுச் செயலாளர் பதவி குறித்து போஸ்டர்கள் ஒட்டத் தொடங்கியுள்ளது கட்சியினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.